Hi viewers, welcome to Ambi Samayal Vulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா ஒரு குவிக்கான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ட்ரை கடாய் பண்ணிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப டெலிஷியஸான, பன்னீர் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான டிஷ் இது. ஸோ ரொம்ப கிரேவி இல்லாமல் நீங்கள் வந்து புலாவ், ரோட்டி, நான் எல்லா கூடையும் இந்த ட்ரை கடாய் பன்னீரை சர்வ் பண்ணலாம். ஸோ இது எப்படி செய்யணுங்கிறதையும் இதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம், அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 தக்காளி, அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன். ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டொமேட்டோ பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை காமிச்சிருப்பேன். இன்கேஸ் டொமேட்டோ பேஸ்ட் இல்லைனா நீங்கள் 1 தக்காளி எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இது வந்து தனியாத்தூள் நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். கரம் மசாலா பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அல்ல, 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஷாஹி ஜீரா எடுத்திருக்கேன். ஸோ ஷாஹி ஜீரா இல்லாதவங்க நீங்கள் ஆர்டினரி ஜீரகம் கூட போட்டு தாளிக்கலாம். 1 பீஞ்சிலேருந்து 2 பீஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காளான் நமக்கு, அதாவது கருப்பு உப்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து காஞ்ச வெந்தயக்கீரை போடணுங்க, அப்போ தான் அந்த டிஷ்ஷோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ குக்கிங் ப்ராசஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க, நான் ஜீரகம் போட்டுருக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சொல்லியிருந்தேன், அதை போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். இப்போ ஜீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது, அதை போட்டுருங்க. ஸோ இப்போ வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஸோ வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கணும்னா நீங்கள் வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா மேஷ் ஆகி வதங்கணும். ஸோ இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட், ஸோ இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ 2 நிமிஷம் அது வந்து எண்ணெயில் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை ஃபுல்லாக போகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி, ஸோ 1/4 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இப்போ பன்னீர் ஃபுல்லாக போட்டுருங்க. நம்ம இன்னும் உப்பு போடல. ஸோ ஃபஸ்ட்டு பன்னீரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பன்னீரோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் நமக்கு, அதோட கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க.
ஸோ காளான் நமக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆல்ரெடி சால்ட் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை கடாய் பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ கடைசியாக வச்சுருக்கிற கசூரி மேத்தி, எப்பயுமே கசூரி மேத்தி கடைசியாக தாங்க போடணும், அப்போ தான் அந்த அதோடய அரோமா வந்து அப்படியே ஸ்டேயாக நிற்கும். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம ட்ரை கடாய் பன்னீர் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஒரு 5 to 10 minutes நம்ம அதை செஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மசாலா எல்லா பன்னீர்லேயும் மசாலா வந்து நல்லா கூட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு வெளி இது அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடாய் பன்னீர். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது, ரொம்ப குயிக்காக முடிகிறது. ஸோ சப்பாத்தி, ரோட்டி, நான் இது மாதிரி எல்லா விதமான இந்தியன் ரோட்டிஸ் ஐட்டம் கூட எல்லாமே நல்லா இது வந்து மேட்ச் ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.